இந்த வீடியோவை ரொம்ப நாளா ரியாக்ட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தரன், கிரிதரன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஜாலி கோழி பியா, ஜலாலே வாத்து பியா, வேலே ஜாட்டிக்கியா, பலாலே தாளிக்கியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு வீடியோ, அதுவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் மன்னிச்சுக்கோங்க, லேட்டாக தான் ரியாக்ஷன் பண்ண முடிஞ்சுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இன்ஃபோவில் இருந்து ஃபன்னியான பேய். ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ பேய் படம்லாம் ரொம்ப ஃபன்னியாக தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து ஃபன்னியான பேய் வேறு ஊர்லேருந்து, அந்தளவுக்கு கொஞ்சம் திருப்தி. நம்ம ஊர் பேய்களே பார்க்க தேவையில்லை. ஸோ இப்போ வேறு ஊரில் பேய்கள் என்னென்ன கூத்து காட்டுது, என்னென்ன பண்ணுதுங்கிறத பார்த்து நம்ம சிரிப்போம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஜாலியான வீடியோ தாங்க. ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸோட சில பேர பேர கமெண்ட்ஸை பார்த்துடலாம். சுலைமா லபை அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து ஒரு குட்டி பொண்ணு மேக்ஸ் நேபாளி வீடியோவை பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அண்ணா நான் குட்டி 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 பொண்ணுண்ணா, எனக்கு உங்கள் வீடியோ ரொம்ப கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்கள் வீடியோவில் பேசும்போது கமெண்ட்டெல்லாம் படிக்கும்போது என்னையும் ட்ரோல் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏமா, இவ்வளோ குட்டி பொண்ணாக இருந்துக்கிட்டு வீட்டில் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லி மொபைல் கொடுத்தா அதில் தமிழ் இன்ஃபோ, அதுவும் மேக்ஸ் நேபாளி வீடியோ பார்க்குறியா? பிச்சு பிச்சு, ஒழுங்கா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண, இல்ல ஜிஐ ஜோட்ட பிடிச்சு கொடுத்துரு. அதுக்கப்புறம் வைகுண்ட ராஜா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உன்னால குக்குவித்து கோமாளிய கலாய்க்க முடியுமா ப்ரோ? அந்த ப்ரோக்ராம நாங்க ஏப்பா கலாய்க்க, அதுவே கலாய்ச்சிக்கிட்டு தான் அவங்களே அது சக்சஸ் ஆயிட்டு போயிருக்க. கலாய்க்கிற சோக முடிய கலாய்க்கிறது, அதான் அவனுக்கு அவங்களே மிஸ் போட்டு கலாய்ச்சிக்கிறானுங்களே, இதுல நாங்க வேற தனியா கலாய்க்கணுமா? அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டோக் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுடைய ஃபன்னி ஆக்சன்ஸ் இன் ஸ்ட்ரோல் வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு சிரிக்கவா அழுகவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்ஃபார்மாக சிரிக்கத்தான் செய்யணும், நீங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான சீன்ஸை பார்த்துட்டு ஊரே கைகூட்டி சிரிக்குது. அழுகிறது யார் அப்படின்னா, அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் மட்டும்தான். அடுத்ததா ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ப்ரோ கேட்டிருக்காங்க, என்னது கம்பெனியா? அரப்போப்பா. அடுத்ததான் ஜாவித் அகமத் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய இந்தியன் ஸ்பைடர்மேன் ட்ரோல் வீடியோவை பார்த்துட்டு, ப்ரோ செம ப்ரோ, பயங்கரம் ப்ரோ, மாஸ் ப்ரோ, கிளாஸ் ப்ரோ, இந்தியன் ஸ்பைடர்மேனா சும்மாவா? இன்னிலேருந்து நான் இந்தியன் ஸ்பைடர்மேன் ஃபேன். எது எது இந்த ஸ்பைடர்மேனுக்கு ஃபேனா? அடுத்ததான் ரக்ஷணராஜ் அப்படிங்கிறவங்க வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம் ஜின் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருந்தார், என்ன அப்படின்னா, ஹே தட்ஸ் மை நேம் யா அப்படின்னு சொல்லி, எனக்கு இவர் பேர் ஜின் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேர்ரா அப்படின்னு பார்த்தா, பாலா பிச்சாண்டி. பாலா பிச்சாண்டிக்கும் ஜின் பிடிஎஸுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? நம்மளுடைய இந்திய சினிமாவில் விதவிதமான பல காமெடி பேய்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த டைரக்டர் கேங்ஸ்டரை பத்தி படம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஏதாவது ஒரு கேங்ஸ்டர் கிட்ட பழகி அதை பத்தி படமா எடுத்துருவாங்க. இதே பேய் படம் இருக்குன்னா யார்கிட்ட போய் பழகிறது? பேய் படத்துல வர டைரக்டர் சரி ஹீரோவும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில பேயை ஒரு தடவை கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஏதோ கல்யாணமான டைரக்டரா இருந்தா கூட பொண்டாட்டிய ரெஃபரன்ஸ் வச்சு பேய் படம் எடுத்துட்டு போயிடலாம். அதுவும் இல்லை அப்படின்னா, இதனாலேயே பேய்களே மானவஸ்த வழக்கு போடுற மாதிரி பல காமெடியான பேய்களை இந்த டேரக்டரை கொண்டு வந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சில காமெடியான பேய்களை ஏற்கனவே நம்ம சேனலில் உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம். இன்னும் சில காமெடியான பேய்களை இன்னைக்கு நாங்கள் உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ எந்த பேய் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். பாருங்க பேய் தரமா சிரிங்க, கடுப்பானா நைட்டு வீட்டு கிளம்பி வந்துடாதீங்க. பார்க்க போகிற பேய் என்ன அப்படின்னா, ஃப்ளையிங் ஸ்குவாட் கோஸ்ட். அது என்னடா கோஸ்ட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் என்ன பாருங்க. ஹீரோவும் ஹீரோயினும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் காட்டுக்குள்ள ஒரு பாறை மேலே சாக் பீஸை வச்சு ஏதோ ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏ காவுமே, அதாவது நான் தமிழில் சொல்கிற பாருங்க, படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிக்கு இங்கே செல்லவும் அப்படின்னு சொல்லி ஆரம்பமாக போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்ராணியான இந்த ஹீரோவும் ஹீரோயினும் இறங்கி அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. அந்த சமயத்தில் மேலே மரத்தில் இருந்து தலைகீழாகத்தான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃப்ளையிங் ஸ்குவாட் கோஸ்ட் இறங்கி வந்துகிட்டு இருக்கு. ஷூலாம் போட்டிருக்கு பேய். இந்த அஞ்சு பைசா மேக்கப் முடிஞ்சுக்கு இந்த மாதிரியான டெரர் பிஜிஎம்லாம் தேவையில்லைங்க. நாங்கள் போகிறோம் பாருங்க பிஜிஎம்.
அது சரி, ஃப்ளையிங் ஸ்குவாட் கோஸ்ட்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். பொதுவா பேய்களுக்கு கால் இருக்காது அப்படின்னு தான் நம்மளாம் சொல்லுவோம். ஆனா இந்த பேய்க்கு கால், காலுக்கு கீழே ரிபோக் ஷூ எல்லாமே இருக்கும். ஏன்னா காட்டுக்குள்ளேயே சுத்துது இல்லையா, அதனால ப்ரொடெக்ஷனுக்காக ஷூ எல்லாம் போட்டுருக்கும். என்னதான் ஷூ போட்டிருந்தாலும் இந்த பேய் கீழே இறங்கி நடக்காதுங்க, எப்பயுமே ஏர்ல தான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பேய்க்கு இருக்கிற சூப்பர் பவர் அது மட்டும்தான் ஏர்ல டிராவல் பண்றது. அதனால நம்ம ஹீரோ ஹீரோயினை ஏர்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இந்த பேய் துரத்திக்கிட்டே வருது. ஒரு கட்டத்தில் நம்மளுடைய ஹீரோயினை மட்டும் தூக்கிட்டு அங்கிருந்து டேக் ஆஃப் ஆக ட்ரை பண்ணுது நம்மளுடைய ஃப்ளையிங் ஸ்குவாட் கோஸ்ட். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கு தான் வேற எந்த சூப்பர் பவரும் இல்லையே அப்படின்னு சொல்லி டேக் ஆஃப் ஆன நம்ம பேயை இருக்கிறதுலே ஒரு பெரிய பேய்னா இப்படித்தான் அப்படின்னு காலங்காலமா இருக்கிற ஒரு பெரிய இதுலயே அதை உடைச்சிருக்காங்க. பேயவே காலை பிடிச்சிருக்கிற மாதிரி பேய்க்கு கால் இல்லைன்னுதான் எங்களை சொல்லி வளர்த்தாங்க. இதுல பேய் ஷூ போட்டிருக்கிறதே ஒரு ஆச்சரியம். இவன் அந்த காலை பிடிச்சிருக்கிறான். பேய்க்கு எவ்வளவு பவர் இருக்கணும், ரெண்டு பேரையும் தூக்கிட்டு பறக்க வேண்டியதானே. பேய் சாப்பிடல போல ஆட்டோ பிடிச்சி நிப்பாட்டுற மாதிரி காலை பிடிச்சி இழுக்கிறாரு. என்னதான் சூப்பர் பவர் இருந்தாலும் அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய பேய்க்கு 60 கிலோக்கு மேல இழுத்துக்கிட்டு டேக் ஆஃப் ஆக முடியாது. ஹீரோ காலை பிடிச்சி இழுத்த உடனே நம்மளுடைய பேயால டேக் ஆஃப் ஆகி பறக்க முடியல. எனக்கு ஒரு சந்தேகம், பேய் வந்து இப்போ பாருங்க பிராண்டட் ஷூ எல்லாம் போட்டு இல்லை அந்த லேஸ் எல்லாம் கட்டி இருக்கு, சட்டையெல்லாம் போட்டிருக்கு, பேய்கள் தட்டி போடுமா? உலகம் போட்டாச்சு, பேய்க்கு அது போட முடியாது. ஷூ போட்டு லேஸ் கட்டி இருக்கு, தட்டி கொழுக முடியாது, கொழு இருக்கு வரங்க. ஏய் அது பொம்பளை பேய் நான் பார்த்து மானத்தை ரொம்ப கல்யாணம் அது பேய் மானத்தை. திடீர்னு ஒரு டவுட் வந்து இந்த சமயத்தில் தான் ஹீரோ கவனிக்கிறாரு. இந்த மாதிரியான கிளைமேக்ஸ் காட்சிக்காகவே நடு காட்டுக்குள்ள ஆள் அரவம் இல்லாத இடங்கள்ல கோவில் மசூதி எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு மசூதி ஒன்றை கட்டி வச்சிருக்காங்க. மேலே பறந்த அந்த பேயை கஷ்டப்பட்டு காலை பிடிச்சி இழுத்து அந்த மசூதிக்குள்ள லேண்ட் பண்றாரு. லேண்ட் பண்ணதுமே தாமதம், கைகாலெல்லாம் நடுக ஆரம்பிக்குது. திருநங்கையை பார்த்த திவ்யா மாதிரி திருத்து திருன்னு முழிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பேய் அங்கிருந்து மறைஞ்சே போயிருது. இந்த மாதிரியான பேய்கள் கிட்ட இருந்து நீங்க பாதுகாத்துக்க, காட்டுப்பகுதி ஆள் அறவும் இல்லாத பகுதிகளில் கோவில் மசூதியெல்லாம் கட்டி வைங்கப்பா. மக்களே எப்ப பாரு காஞ்சூரிங்க நன்னு அனபெல்லான் காஸ்ட்லியான பேயை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஆனா சூப்பர் பவரு காஸ்டியூமு மேக்கப் போடுறதுக்கு இந்த மாதிரி எதுக்குமே கையில காசு இல்லாத சில ஏழையான பேய்களை பத்தி என்னைக்காவது. அந்த மாதிரியான பேய்கள் நம்மளுடைய இந்திய சினிமால நிறையவே இருக்குதுங்க. இங்க பாருங்க இந்த சீனை பாருங்க. சப்பாத்திய கொஞ்சம் நசுக்கி சுட்டு வச்சு பேய்ன்றீங்க, சப்பாத்திய கொஞ்சம் ஜும்மு ஜும்மு ஜும்முன்னு குத்தி அது ஒரு நோட்டை போட்டு அது பேய முகமூடி போட்டிருக்கு பேய். இல்ல இதுல என்ன நகைச்சுவை இருக்கு சொல்லிக்கிட்டு சிரிக்கிற கண்டுபிடிச்சிடலாம். ஆமா இவ்வளவு நேரம் இருந்துட்டு இப்ப கத்து. இந்த பேய் எவ்வளவு பரிதாபமா இருக்கு, இதால யாரையாவது பயமுறுத்த முடியுமா? திரும்புறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுது. ஏதோ அதுல நடிக்கிற அந்த பொண்ணு வாங்கின 50 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு அந்த பேய் திரும்புற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கத்திட்டு போகுது. அந்த பேய பார்த்து இது பயந்துருக்கும். நீ பேய் சந்தோஷம் நம்மளையும் பார்த்து பயப்படுறாங்க. கோபா இன்னுமா நம்புறீங்க? இது எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய இந்தியால ஒரு டிராகுலா இருக்குது, அதை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அடிமட்ட ஏழையான டிராகுலா. இங்க பாருங்க. எங்க சண்டா உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்த அம்மன் படத்துல வந்து எவ்வளவு அழகா பயமுறுத்துறீங்க. இது என்ன என்ன இதெல்லாம் வந்து நாங்க எங்க கபட்ல அந்த உடுப்பு தொங்க போறதுக்கு போடுறோம் ஹுக்கு. அதான் அந்த ஹுக்கை எடுத்து மாட்டினோடனே நாக்க உள்ள வைக்க முடியல. அங்க பாரு மேல 2 ஹுக்கு கீழே 2 ஹுக்கு என்ன என்னங்க அது. இதோட இது வேலை முடிஞ்சு போச்சு. இந்த பல்ல வச்சு எங்க ரத்தம் குடிக்கிறது? வேணா நிலத்தை தோண்டி விவசாயம் வேணா பண்ணலாம். இந்த மாதிரி லோ பட்ஜெட் பேய்களை அந்த படத்தோட டைரக்டரே நம்ப மாட்டாங்க. அதனால தான் யூடியூப்ல போயிட்டு நீங்க லோ பட்ஜெட் ஹாரர் மூவிஸை பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தம்ப்நெயில் எல்லாம் வேற எதையோ ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும்.
அதான் சொல்றாங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறது லேசி பேய். இந்த சீனை பாருங்கள், இந்த படத்தோட கதை படி சுடுகாட்டுக்குள்ளே காஸ்ட்லியான ஒரு நாகமணி இருக்குது. அந்த நாகமணியை யார் இருக்க போனாலும் அங்கே உள்ள பேய் அவங்கள கொன்றோம். அதனால் படத்தோட ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேய் மாதிரியே இருக்கிற ஒரு மந்திரவாதி கிட்டே போய் அந்த பேய்கிட்டருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ஒரு தாயத்தை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்குள்ளே போகிறாங்க. அதே மாதிரியே அந்த பேய் அந்த இடத்துக்கு வருது. ஏ ஆண்டி பயப்படாதீங்க, ரத்தலாம் இல்லை, அது ஒன்றும் இல்லை, சரக்கு போட்டு கொஞ்சம் பீட அதிகமாக போட்டார் வாயிலிருந்து. கோழிப்பட்டி அன்னைக்கு வடக்கு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி தான் சுற்றுவானுங்க. அச்சா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பேய் ஹீரோயினை கொள்றதுக்காக ட்ரை பண்ணுது, ஆனால் அந்த தாயத்து இருக்கிறதுனால கொல்ல முடியல. அந்த சமயத்தில் திடீர்னு ஹீரோயினோட கழுத்தில் உள்ள அந்த தாயத்து கலந்து கீழே விழுந்துருது. நம்மளுடைய பேய் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு, ஹீரோயினை கொள்றதுக்காக போகுது. சுடுகாட்டுக்கு வெளியே இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். வேகமாக மந்திரவாதி கிட்ட ஓடுறாங்க. மந்திரவாதி கிட்ட போய் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. பேய் அந்த பொண்ணை கொல்ல போகுது. மந்திரவாதியும் அந்த தாயத்தெல்லாம் இல்லாமல் அந்த பேயை எதுவுமே பண்ண முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல நானே வந்து அந்த பேயை கொள்றேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். பேய் அந்த பொண்ணை கொல்ல போகுது. மந்திரவாதியும் இன்னும் கொல்லலையா புக் பண்ணி திருப்பி அந்த சுடுகாட்டுக்கு வராங்க. பேய் அந்த பொண்ணை கொல்ல போகுது. உண்மையிலேயே பேய் படம் தான் எடுத்து வச்சிருக்கியா என்னது, என்னடா இது, இப்ப தெரியுதுரா பேய சிலோவா போய் அந்த பொண்ணை கொண்டு போகுது. நீ இன்னும் கொஞ்சம் தவந்துக்கமா நான் பாத்துக்கிறேன், அப்புறமா வந்து உன்ன கொண்டுக்கிறேன். ஸோ போயா இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. பாங்க பாஸ் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இவன் கிடக்குற சோம்பேறி கழுத பான்பீடா பட்டி. இந்த 60s 70s தான் வெள்ளை கலர் புடவை கட்டிக்கிட்டு மெலோடி சாங் பாடிக்கிட்டு சாஃப்டாக சுற்றிக்கிட்டு இருக்குமே, அந்த மாதிரியான பேயெல்லாம் விஆர்எஸ் வாங்கினதுக்கப்புறமும் சில படங்களில் தலை காட்டிக்கிட்டு தாங்க இருக்குது. அந்த மாதிரியான சூப்பர் சீனியர் கோஸ்ட்டை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னடா மேக்கப் இது பாருங்கள், இதை பார்த்தா பயமாவாக வரும், பாவமாக இல்லையா உங்களுக்கு? இப்போலாம் நாங்கள் நம்பலை. சீஸ் ரைட். ஸோ ஏன் அப்படி பயந்து சாகுற வயசான அந்த பேயால் என்ன பண்ண முடியும்? தம்பி டபுள் மீனிங்கா? ஸோ பெருசு டபுள் மீனிங்லாம் இல்லையா, சிங்கிள் மீனிங் தாயா? நீயே பாரியா அந்த மூஞ்சை, பாவமாக இல்லை உனக்கு? வயசான காலத்தில் அந்த பூசாரியை வச்சு கயிறை வச்சு கட்டுறது, தீயை வச்சு எரிக்கிறது, என்னென்ன கொடுமலாம் பண்ணுறானு. பூசாரி டான்ஸ் ஆடிட்டு பூஜை பண்ணுற மாதிரியா இருக்கு, பதஞ்சலி இலையில ஜாயிண்ட் அடிச்சுட்டு பரதநாட்டியம் ஆடுற மாதிரி இல்லையா இருக்கு? நீ இன்னும் வந்துட்டு இன்னும் போலையா? இல்லை இந்த நான் சொல்கிறத கேளு. அப்படியே மூஞ்சி வாயை கழுவிட்டு அந்தால போய் எலெக்ஷனில் இப்படியே நீ ஓட்டு கேட்டனா செத்தகுவா உனக்கு காங்கிரஸ் வந்து காசாவது கிடைக்கல, இல்லைன்னா உனக்கு ஒத்த பைசா கிடைக்காது, ஓடி போயிரு. இன்னைக்கு நான் காமிச்சா இந்த கோஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஜாலியாகவும் டைம் பாஸாகவும் இருக்குன்னு நம்புறோம். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுற எல்லாருமே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டக்கால் டக்கா டக்கால் கமெண்ட் பண்ணணும். இன்னொரு ஜாலியான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். டாடா பை பை. காய்ஸ் இதெல்லாம் பேய் படம் கிடையாது, கில்மா படம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை பேய் படம்னு சொன்னால் தான் வந்து பார்ப்பாடுங்கன்னு ஏமாத்துறானுங்க. இப்போ வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம காஞ்சனாவெல்லாம் எவ்வளோ பெட்டர் போல இருக்கு. டென்ஷன் ஆகிக்கிட்டே சிரித்த வீடியோன்னா இதுதான். உங்களை நாங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் ரம்ஸ்டிக் ஃபேமிலி சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை. நல்ல குடும்பம். அவ 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 அவ